அதான் உபேர் என்ன சரவணன் சரவணன் எந்த ஊருண்ணே ஆர்கால் ஆர்கால் சரவணன் வந்துருக்கா இப்போ கேட்கப்போ அஸ்தானங்கள் எப்படி அஸ்தானம் பதில் சொல்லாத இருப்பா உயிரினங்கள்ல ரொம்ப விஷம் உள்ளது இது உயிரினங்கள் விஷம் உள்ளது பாம்பு பாம்பு எடுத்த உடனே முதல்ல சொல்லக்கூடியது பாம்பு தான் வேற என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா விஷம் உள்ளது வேற தேல் தேல் ராஜநாகம் இந்த ஒரு முறை கடிக்கக்கூடிய இந்த ராஜநாகம் அந்த விஷத்தை வச்சு எத்தனை பேரை நம்ம வந்து கொல்லலாம் அது தெரியாது ஒரு முறை கடிக்கிறத வச்சு சாதாரணமா எத்தனை பேர் சாவாங்க ஒரு முறை கழிச்சா ஒருத்தர் தான் சாவாங்க ஏன்னா ரெண்டு மூணு பேருனா எப்படி அதை நான் ஒத்துக்க முடியும் அதெல்லாம் ஒத்துக்க முடியும் அப்படியே அப்படித்தான் சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் பொதுவாக நம்ம பேசுறப்போ தலைக்கு மேல வெள்ளம் போயிட்டா ஜான் என்ன முதம் என்ன சொல்லி விடுறீங்களா அதுக்கு என்ன அர்த்தம் உயிரினம் விஷம் உள்ளது பார்த்தீங்கன்னா பாம்பு இருக்கு தேள் இருக்கு பாம்பு இருக்கு தேள் இருக்கு பூரான் பூரான் மனிதன் கூட இருக்கான் மனிதனும் விஷமா எனக்கு தெரியாம போச்சப்பா எப்படி மனிதர் விஷம் ஆயிட்டாங்க பாம்புக்கு பல்லுல விஷம்னா மனிதருக்கு நாக்கில் விஷம் அப்பா 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 எல்லாம் கை தட்டுங்கப்பா கை தட்டுங்கப்பா பாம்புக்கு பல்லுல விஷம் மனிதனுக்கு நாக்கில் விஷம் எவ்வளோ நேரம் புட்ட வைக்கிறாரு வாழ்க்கையோட அனுபவம் இங்கே புரிஞ்சிக்கிட்டு இருக்காரு அவங்ககிட்ட இருக்கிற பாம்புல வந்து ரொம்ப விஷம் உள்ள பாம்பு எது ஸ்னேக் கோபுரா ஸ்னேக் கோபுரா இது என்ன ஸ்னேக் கோபுரா தெரியல கோபுரான்னு ஒரு இனம் கோபுரானா கிங் கோபுரா கேள்விப்பட்டுக்கிறேன் ஸ்னேக் கோபுரா கேள்விப்பட்டுக்கிறேன் கிங் கோபுரா தான் கொஞ்சம் டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு நாக்கு கொஞ்சம் அப்படி திறந்ததுனால அது வந்து கோபுரா வேற மாதிரி போச்சு இது கிங் கோபுரா அப்படின்னா அதாவது ராஜநாகம் ராஜநாகம் நாகம் அப்படின்னா ராஜநாகம் இந்த ராஜநாகம் ஒரு முறை ஒருத்தர் கடிக்கிற விஷத்தை வச்சு எத்தனை பேரை கொல்லலாம் தலைக்கு மேல வெள்ளம் போனா ஜான் என்ன முழம் என்ன சொல்லுவாங்க கேள்விப்படுறீங்களா இது அது குருவா வந்து எந்த காரணத்தையாக வந்து பார்த்தீங்கன்னா ஜான் என்ன முழம் என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க அது நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நமக்கு தெரியாது அந்த பழமொழியோட அர்த்தம் நம்மளுக்கு நீ தெரிஞ்சாலும் நம்ம நீ நாளையோ நோக்கிற உங்களை பார்த்து என்ன தேவந்தான் தலைக்கு மேலே வெள்ள மூலம் ஜான் என்ன முழம் என்ன அப்படின்னாக்கா அதுக்கு அர்த்தம் இது தான்ப்பா அப்படி நீங்கள் சொல்லணும் இல்லை அதுக்காக சொல்கிறேன் நான் அப்படின்னா என்ன அர்த்தமாக இருக்கும் அது ஜான் தெரியும் முழம் தெரியும் அவ்வளோதான் ஜான் தெரியும் முழம் தெரியும் ஆனால் தலைக்கு மேலே வெள்ளம் போனான்ற மேட்ரு மட்டும் அந்த விஷயம் எல்லாம் தெரியுது ஆனால் வாய்ப்பு இல்லை அப்படியா இல்லை வெள்ளம் தான் அது வெள்ளம்னா மழை 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 துளி தண்ணி மொத்தமாக சேர்ந்து போடுறேன் வெள்ளம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவோம் ஆனால் அதுக்கு பதில் மட்டும் கேட்டீங்கன்னா சரி